இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா, வீரனே தலைவனே, உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். என்னைக்குமே ஒரு தந்தை மகனை பார்க்குற மாதிரி, ஒரு குரு சிஷியனை பார்க்குற மாதிரி, இப்போ கூட அவர் கையால் கொடுத்த இந்த அசோக் நகர் ஆஞ்சநேயர் வந்து என்னுடைய பெருமாள் தினசரி சேவிக்கக்கூடிய வீட்டில் உள்ள பூஜை அறைகளை நான் வச்சுருக்கிறேன். அவருடைய படம் கூட ஒரு சின்ன படத்தை இப்போ ஆஃபீஸ் ரூமில் எனக்கு பின்னால் எடுத்து வச்சுருக்கிறேன். எப்படி எனக்கு சொல்கிறதுங்கிறது எனக்கு தெரியலை. ஒரே ஒரு விஷயம், அவர் அருளால் அவர் காட்டிய வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அப்படி தான் நான் சொல்லணும். என்னுள்ள இந்த ஜென்மா என்பது இந்துத்துவத்துக்கான ஜென்மா அப்படிங்கிற நிறைய, அதாவது பிரச்சாரக்கிலேருந்து வெளியில் போகும்போதும் நமக்கு வேலைக்கான வாய்ப்புகள் வேறு மாதிரி வந்தது. அதை நான் இங்கே சொல்லணும் விரும்பலை. பல்வேறு விதமான வாய்ப்புகள் வந்தபோதும் கூட இந்த ஜென்மா நமக்கு வந்து வெறும் பணம் சம்பாதிப்பதற்கான ஜென்மா அல்ல. இந்த ஜென்மா இந்துத்துவத்துக்கான ஜென்மா என்பது எனக்கு ஆழமாக பதிவு செய்ததில் கோபாலஜியனுடைய பங்கு பெரும்பங்கு என்று நான் நினைக்கிறேன். சங்கத்தில் பிரச்சாரக்காக வந்ததுனால நிறைய பர்சனல் நஷ்டங்கள்லாம் இருந்தது, இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த வாழ்க்கை என்பது ஒரு தவமாக இருந்தது. ஒரு 7 வருஷம் பிரச்சாரக்குனா 7 வருஷத்தில் நான் பொய் சொல்ல வேண்டிய, தவறி போய் கூட பொய் சொல்ல வேண்டிய வார்த்தை அவசியம் எனக்கு ஏற்பட்டது கிடையாது. அது ஒரு மேன்மை மிக வாழ்க்கைன்னு பின்காலத்தில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு எங்கள் ஊரில் கோபால்ஜி வந்திருந்தார். ஊரில் ஒரு பிரச்சாரம் முடித்து விட்டு கோபால்ஜி எல்ஜி ரெண்டு பேருமே சேர்ந்து வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் தங்கினாங்க. அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, காலையில் 3 மணிக்கு எழுந்து ஒரு பூஜை எல்லாம் முடித்து, ஏற்கனவே எல்ஜி இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார் எப்படி ஒரு வீட்டில் தங்கினா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பூஜையெல்லாம் முடிச்சிருவார்னு. அவ்வளவு பூஜையை முடித்த பிறகு எங்கள் அம்மாவுக்கு பெரிய ஆச்சரியம், எப்படி இவ்வளவு இதாக இருக்காரு கோபால்ஜி அப்படின்ட்டு. அப்போ அந்த கோபால்ஜி மேலே உள்ள மரியாதை, அதான் என்னை தந்திரி பேரில் வந்திருக்கார், அம்மனால் வந்திருக்கார், சென்னையிலையும் வீட்டுக்கு வந்திருக்கார், எல்லா இடத்துலையும் நம்ம வீட்டுக்கு வந்து அருள் செய்தவர் கோபால்ஜி. தனுஷ்கோடியில் அந்த அகண்ட ராமநாமம் நடக்கும்போது கோபால்ஜி நடத்துகிறார் அப்படின்னு சொன்னதன் காரணமாக எங்கள் அம்மா புறப்பட்டு வந்தாங்க தனுஷ்கோடிக்கு. கோபால்ஜி அகண்ட ராமம் பண்ணுறாருங்கிறதுனால நான் வரணுண்டான்னு சொல்லி, கிட்டத்தட்ட அதுவும் உங்களுக்கு தெரியும், அப்போ இந்த இப்போ தானே இந்த ரோடு வந்திருக்கு, அம்மா 70+ இருந்த காலகட்டத்தில் அந்த முகுந்தராயர் சத்திரத்துலேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் எங்கள் அம்மா நடந்தே தான் வந்தாங்க. அந்த கடல் மணலில் கோபால்ஜி நடத்துகிறார்ப்பா, நம்ம பார்க்கணும்ப்பா. கோபால்ஜி அப்படி ஒரே ஒரு தடவை தான் கோபால்ஜியை பார்த்துருக்காங்க, ஒரே ஒரு தடவை தான் அவர் ப்ரே பண்ணதை பார்த்துருக்காங்க. அந்த பூஜைக்கு நான் வரணும்ப்பா அப்படின்னு வந்து கலந்து கொண்டார்கள். எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மனசில் அவர் இப்படி இடம் பிடித்தார் என்பதற்கு இதுக்கு ஒன்று. அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் எப்போ பார்த்தாலும் அவர் என்ன பண்ணுவார், எனக்கு அந்த பொன் குழந்தை, அவர் என்ன கேட்பார், பார்த்த உடனே முதல்ல கேட்பார், அதுக்காரி எப்படி இருக்கா அப்படின்னு, நல்லா இருக்கார்ஜி. பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு, நல்லா இருக்கார்ஜி. நப்பிணை தானே, நப்பிணை நல்லா இருக்காள் அப்படிம்பார். ஜி நப்பிணை இல்லை ஜே, பேர் அது பேர் இல்லை, அது இந்த பேரும் அந்த பேரும் ஒன்று தான், நான் பேரை சொல்லுவேன், பேரை சொன்ன உடனே அந்த பேரும் இந்த பேரும் ஒன்று தான்ப்பா, நப்பிணை தான்ப்பா அப்படின்னு சொல்லுவார். இந்த நப்பிணைங்கிற வார்த்தையே வீட்டில் சொல்லும்போது அவங்களுக்கு இப்படி நினைக்கிறார், அந்த அளவுக்கு கோபால்ஜி வந்து இந்த குழந்தைய நினைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அதை கேட்பார். இப்படி ஒரு குடும்பத்தில் ஒருவரைத்தான், அதாவது கோபால்ஜியினுடைய மறைவு செய்தி வரும்போது என் பொண்ணு சொன்னதே அதான், அப்பா நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன்ப்பா அப்படின்னு தான் சொன்னான். இது எனக்கு எப்படி இதை நிறைவு செய்வது என்று தெரியவில்லை. ரொம்ப உறுதியாக சொல்லுவேன், நான் பெருசாக எந்த விஷயத்தையும் சொல்லலை, ஏன்னா அவர் மனசு தொட்டாருங்கிறது தான் நான் இதை சொல்கிறேன். மனசுலேருந்து என்னை அப்படியே கைதூக்கி விட்டாருங்கிறத மட்டும்தான் இங்கே என்னால் பதிவு பண்ண முடிகிறது. அவர் வாழ்ந்து கொண்டு என்னை வாழ்வித்து கொண்டே இருக்கிறார் என்பதைத்தான் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன்.